ஐம் ராதாமணி, டாக்டர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ் ஆஃப் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக இருக்கேங்க. இன்றைக்கி வந்து ஆர் ஆஃப் கோட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்கள் காலேஜில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது வந்து இன்டர்நேஷ்னல் இவெண்ட்டு. கிரேஸ் ஹாப்பர் செலிப்ரேஷன்ஸ் எவ்ரி இயர் நவம்பரில் நடக்கும். இது வந்து டிசம்பரில் நடக்குது. இதை ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமை. நிறைய காலேஜஸ் இது பண்ணுறாங்க. ஜிஆர்டி காலேஜ் தான் கிக் ஸ்டார்ட் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பேசிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரெடியாக ரெடி பண்ணுறக்கோசரம் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா டெக்னிக்கல் கம்யூனிட்டிஸ் சேர்ந்து மொசில்லா, ஜிடிஜி கோயம்புத்தூர், அந்த மாதிரி நிறையா டெக் கம்யூனிட்டிஸ் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் இண்டஸ்ட்ரியும் அகாடமியும். எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ரெடி பண்ணுறது இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நிறையா இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து தே வில் பி டாக்கிங். எப்படி வந்து என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்ன வருது, ஸ்டூடெண்ட்ஸ் எது படித்தா கொஞ்சம் நல்லா இண்டஸ்ட்ரி ரெடி ஆகலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள் வந்து தே வில் பி அட்ரெஸிங். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரெஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் பற்றி. இது வந்து ஒரு 700 பேர் இதில் கலந்துக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக லேப் செஷன், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரோக்ராமிங். லேபில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸே ஆர்கனைஸ் பண்ணுற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது வந்து டெக் கம்யூனிட்டியிலிருந்து சில வாலண்டியர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தி ஆர் பிளானிங் டு இந்த கோயம்புத்தூரில் சில காலேஜஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இவெண்ட்டு ஜிஆர்டி காலேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சில காலேஜஸில் பண்ணலான் இருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை வச்சு சில காலேஜஸில் பண்ணலான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸாக ஆர்கனைஸ் பண்ணுற ப்ரோக்ராம் இது. என் பேர் பூனா மீனாட்சி. நான் வந்து சென்டர் ஃபார் இன்டர்நெட் அண்ட் சொசைட்டியில் வந்து ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பெங்களூரில். ஸோ என்னோடய ப்ரைம் டியூட்டி அங்கே என்னன்னாக்கா பிரிட்ஜிங் ஜெண்டர் கேப். அதாவது இப்போது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் விக்கி மீடியா அப்படின்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து விமென்னோட என்ன எப்படி எம்பவர் பண்ணலாம், விமனை வந்து எப்படி நிறையா பேர் கொண்டு வரலாம் உள்ள, அவங்களுக்கு எப்படி சேஃப் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் மை காலேஜ் டேஸ், என்னோட செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ்லேருந்து நான் மொசில்லா அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர அதர் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸுக்கும் வந்து லைக் சப்போர்ட் ஒரு லைக் அவுட்ரீச் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஹவர் ஆஃப் கோடில் வந்து நான் ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன, இதில் வந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால உங்களோட கரியரோட லிங்க் பண்ணலாம். ஸோ டேக்கிங் அன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் மை ஓன் என்னோட ஓன் லைஃப் ஜேர்னிலேருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் வந்தேன், அப்புறம் இந்த ஓப்பன் சோர்ஸில் பண்ணுறதுனால என்னால் அப்ராடு எவ்வளோ நேஷன்ஸ்லாம் போய் என்னால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், என்னால் இப்போ கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் முன்னாடி வந்து பேச முடியும் அப்படின்றது வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸால் தான் முடிஞ்சது. ஸோ அதனால் இது வந்து பேசிக்கலி என்னோட ஜேர்னி. அண்ட் ஆல்சோ மற்ற கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு கோயம்புத்தூரில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இப்போது இந்த மாதிரி, அதாவது இந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஈவெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரீயாக வந்து நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் எப்படி அட்மோஸ்ட் அதோட ஃபுல் யூஸை வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் ஹார் ஆஃப் கோட் ஈவெண்ட் மூலமாக நான் வந்து கன்வே பண்ண வந்திருக்கேன்.